போங்க போங்க ஆண்டி, இது கொஞ்சம் பெரிய ஆண்டி. ஈவினிங் என்னடி, செக்கிங் ஆபீசர் மாதிரி டோர் முன்னாடி நின்னுட்டானுங்க. இந்த வயசுல மஞ்ச பூ வேற. தனியா இருக்கீங்களா இல்ல உங்களுக்கு புக்கிங் இருக்கா? அந்த டைப் இல்ல. நீ என் டைப்பா? போங்க அக்கா. ஹலோ, எனக்காக பெரிய பிளான்ல போட்டிருக்கீங்க போல. சும்மா விட்டுருவோமா? நாங்களா பெரிய ஆளுங்க. ஆனா கண்டிப்பா உங்களால என்ன கண்டுபிடிக்க முடியாது. அதையும் பாத்துருவாங்க. இன்னைக்கு எப்படி தப்பிக்கிறீங்கன்னு பாக்கலாம். என்ன பாக்குறது, நான் ஏற்கனவே தப்பிச்சே வெளியில இருந்துதான் பேசிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு சீன்லாம் இல்லம்மா. சீன் இருக்கா சினிமா இருக்கான்னு சொல்ல வேண்டியதுல நீங்க இல்ல. நீங்க ஒரு வேஸ்ட் முட்டா பையில செக்கிங் ஆபீசரா போட்டிருக்கீங்கல்ல, அவனை வச்சுதான் வெளியில வந்தோம். அதுவும் செல்லமா உன் முகத்துல தட்டிட்டு தான் வெளியில வந்தோம். ஒரு வேலையை நாமளே உசாரா இருக்கணும் போல. ஏய் மச்சான், நான் கேள்விப்பட்டது உண்மையாடா? என்ன கேள்விப்பட்ட? திரும்ப உன் ஃப்ரெண்டோட ஃபர்ஸ்ட் நைட் புடிச்சா? சாரி மேடம், நீங்களா? உனக்கு எத்தனை தடவை தான் சொல்றது, ஃபோன் பண்ணா முதல்ல ஹலோன்னு சொல்லு. ஐயோ, தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம். சூர்யா பொசிஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சூர்யா செய்யறதுக்கா உங்களுக்கு செஞ்சிட்டேன். சூர்யா பொசிஷனா? என்னாச்சு அவருக்கு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஃப்ரெண்ட் சொன்னா மேடம். ஆக்சிடென்டா? நான் கேட்டது உண்மையா போயான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் மேடம். ஆக்சிடென்ட் எங்க ஆச்சு? எங்க ஆச்சுன்னு தெரியல, ஆனா லார்சரஸ் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு தடவை உங்களுக்கு நான் ஃபோன் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு ஃபோனை கட் பண்ணுங்க மேடம். இதை நான் முன்னாடியே பண்ணியிருந்தா நீ வருவே மாட்டியான்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நீ வருவேன்னு கண்டிப்பா தெரியும். வாட்டர், நீங்க தெரியாம தப்பா தானே அடிச்சீங்க? இல்ல, கரெக்டா தான் அடிச்சேன். டிராமா பண்றதால சைடு எஃபெக்ட் எனக்கா? நீங்க டிராமா தான் ஆடுறீங்கன்னு 99% எனக்கு தெரியும். ஆனா அந்த 1% நிஜமா இருக்க கூடாதுதா பதறி அடிச்சு போய் இங்க ஓடி வந்தேன். இன்னங்க உங்க செல். இதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா? இப்ப இருந்த இந்த செல் உங்களோடது. நீங்க என்னப்பா முடிவு பண்ணிருக்கீங்க? பையன் ரொம்ப மரியாதையான பையமா, நல்லா படிச்சிருக்கான், நல்ல பொசிஷன்ல இருக்கான். அதுவும் இல்லாம நம்ம சொந்தக்காரங்க வேற. சின்ன வயசுல இருந்தே அவனை தெரியுன்றதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்தையே ஃபிக்ஸ் பண்ணேன். நீங்க ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்? சம்மதம் வாங்கி சம்மதம் பண்ற குடும்பத்துல நீ பொறக்கல. நீ சொல்றத கேட்டு செய்யற அப்பா நான் கிடையாது. உண்மைதான்ப்பா, ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இங்க பாருமா, நீ பிறந்ததுல இருந்து உனக்கு என்ன தேவையோ உன்னை கேட்காம அதை செஞ்சவன் தாமா உன் அப்பா. உன் படிப்பு வேலை எல்லாமே நான் நினைச்ச மாதிரி தாமா நடந்தது. உனக்கு எந்த நேரத்துல என்னெல்லாம் தேவைன்னு தெரியுது எனக்கு, உனக்கு எந்த மாதிரியான புருஷன் தேவைன்னு எனக்கு தெரியாதா? நீங்க சொன்ன எதையுமே நான் மீறினதில்லை.
தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லாம இல்ல, ஆனா என் மனசுல வேற ஒருத்தர் இருக்காருப்பா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நான் ஒருத்தரை மனப்புறமா லவ் பண்றேன். அவர் இல்லாம நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்போ உன் விஷயங்களை நீ தனியாவே முடிவெடுக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா? எனக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்க கூடாதா? நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். நான் அவருக்கு என் மனசை கொடுத்துட்டேன். அப்படின்னா உன் மனசுக்குள்ள நான் இல்லையா? என் முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லைன்றியா? இந்த காதல் கத்திரிக்கெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொல்ற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும். தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதீங்கப்பா. என் எதிரில் நின்று பேசுறதுக்கே பயந்த என் பொண்ணு இப்போ என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டான். இப்போ கடைசியா உன் முடிவு என்னன்றத சொல்லு. உங்களை எதிர்க்கிற அளவுக்கு எனக்கு என்னைக்கும் தைரியம் கிடையாதுப்பா. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. ஒரு வேலை செய், ராத்திரி முழுக்க யோசனை பண்ணி காலையில ஒரு நல்ல முடிவா சொல்லு. ராத்திரி முழுக்க யோசிச்சா நேரம் போகுமே தவிர என் மனசு மாறாதுப்பா. கண்டிப்பா மாறுமா, மாற்றம்தான் மாறாத ஒண்ணு. போய் தூங்க, காலையில பார்க்கலாம். ஒரு கேள்விக்கு ஒரு பதில் மட்டும்தான் இருக்கு, இன்னொரு பதில் இருக்காது இல்லையாப்பா. அப்பா கிட்ட இல்ல, ஒரு டீச்சர் கிட்ட பதில் சொல்ற மாதிரி நீ பதில் சொல்லிருக்க. நானும் உன்ன மாதிரிதான். உனக்கு அம்மா, தங்கச்சி, தம்பி, இந்த அப்பா நான் வேணும்னா நான் சொன்னவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அந்த வீட்டுக்கு மருமகளா போ. இல்லை உனக்கு பிடிச்சவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீ முடிவு எடுத்துட்டினா அப்பா, என் வார்த்தைக்கும் என் முடிவுக்கும் மரியாதை கொடுத்து என்னை கௌரவமா வச்சுக்கிட்டா தான் நீ என் பொண்ணு. என் வார்த்தையை மீறி எப்போ நீ சொந்தமா முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டியோ அப்பவே என் பொண்ணு செத்து போயிட்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எல்லா அப்பா அம்மாவும் எந்த இடத்த டார்கெட் பண்ணுவாங்களோ அதேதான் நீங்களும் டார்கெட் பண்றீங்க. இவ்வளவு நாள் சொந்தமா நினைச்ச அம்மா, அப்பா, தங்கச்சி, தம்பி இவங்களை எழுந்துட கூடாதுன்னு ஒரு நிமிஷம் நான் தப்பா யோசனை பண்ணி நீங்க சொன்ன ஆளுக்கள் என்ன பண்ணிக்கிட்டா நான் வாழ்க்கை முழுக்க வேதனைப்பட வேண்டியிருக்கும். ஆனா இப்பவே நான் சரியான முடிவு எடுத்து எனக்கு பிடிச்சவன கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னைக்கா இருந்தாலும் நீங்க என்ன ஏத்துக்குவீங்க. திரும்பவும் நான் உங்க கூட சந்தோஷமா இருக்கலாம். இந்த நம்பிக்கை என்னோடது இல்ல, உங்க ரத்தத்துல உள்ளது. அந்த ரத்தத்துல என்னைக்குமே பாசம் இருக்கு. அந்த பாசத்தை தான் நீ கொன்னுட்டியே. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிற மாதிரி நடக்காது. நான் மாற மாட்டேன். மாறுவீங்க, காலம் உங்களை மாத்தும். உன் நம்பிக்கை உன்னோடது, என் நம்பிக்கை என்னோடது. நீ வெளியே போலாம். திவ்யா அக்கா, ஐயரே, என் மூத்த பொண்ணு செத்து போச்சு, பிண்டம் வைக்க ஏற்பாடு பண்ணுங்க. கண்ணீரோட நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்றது கொஞ்சமாத நல்லா இருக்காடா? இது என் வீட்டுல என் வீட்டு ஆளுங்க நடத்த வேண்டிய சம்பிரதாயம். யாரும் இல்ல நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்க? என் அம்மா அப்பா தான் இருக்காங்கல்ல. சச்சா, அத்தை மாமாவை பத்தி சொல்லல,
என் வீட்டு ஆளுங்களும் இறந்துருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். இங்க பாரு திவ்யா, உனக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா என்னைக்காவது உங்க அப்பாவை ஏத்துப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா நான் சொல்றது நடக்கும், நீ பார்க்கதான் போற. இதுக்கு மேலே இதை பத்தி யோசிக்காம சந்தோஷமா தூங்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நைட்ல இவர் அப்செட் பண்ணிட்டோமே. என்னங்க வீட்டுக்காரரு? ஆமா, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏய், நான் எதுவுமே நினைக்கலையா? எதுவும் நினைக்கலையா? இது நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட். நான் இல்லன்னு சொல்லியே? நான் இந்த கார்னர்லயோ நீங்க அந்த கார்னர்லயோ படுத்திருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஃபர்ஸ்ட் நைட்ல எவண்டி பாக்குறது? நீங்க அந்த பக்கம் திருப்பி படுத்தா நான் என்ன நினைப்பேன்? இப்ப நான் என்ன பண்ணட்டும்? நீ தான் அப்செட்டா இருக்கல. நான் அப்செட்ல இருந்தா நீங்க தான செட்டப் பண்ணனும். செட்டப் பண்ணனுமா? ஆமா. அது எப்படி பண்றது? ஐயோ ஆண்டவா, உங்களை காதலிக்கிறேன்னு நான் தான் வந்து சொல்லணும். கல்யாணம் பண்றதுக்கு நானே தான் வந்து சொல்லணும். இதுக்கு கூட நானே வர சொல்லணும். கிட்ட போயோ ரோசாவே.